ஹாய் குட்டீஸ், ஒரு முயல் கூட்டம் ஓநாய்களை கண்டு எப்படி பயந்து பயந்து வாழ்ந்துச்சு, அந்த ஓநாய்கள்ட்ட இருந்து அந்த முயல் கூட்டம் எப்படி தப்பிச்சுதுங்கிறத தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஒரு அழகான காட்டுல முயல்கள் தனக்கு வேணுங்கிற உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த காட்டுல இருந்த ஓநாய்களை கண்டு முயல்கள் பயந்தே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. முயல்கள் உணவு தேட போகும்போது ஏதாவது ஓநாய்களை பார்த்தா பக்கத்தில் இருக்கிற புதர்ல போய் மறைஞ்சுக்கும். ஒரு நாள் முயல் உணவு தேட போகும்போது ஒரு ஓநாய்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த ஓநாய் முயலை வேக வேகமாக விரட்டுச்சு. இருந்தாலும் முயல் வேகமாக ஓடி போய் ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருச்சு. முயல் தப்பிச்சிருச்சேன்னு சொல்லி ஓநாய் வருத்தப்பட்டுச்சு. எப்படியும் நாளைக்கு வந்து அந்த முயலை சாப்பிட்டுறணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த ஓநாய் போயிடுச்சு. அந்த முயல் ஓடி போய் தன் கூட்டத்துக்கிட்ட சொல்லுச்சு, நான் இன்னைக்கு ஒரு ஓநாய்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. அதுக்கு இன்னொரு முயல், நான் மட்டும் வந்திருந்தேன்னா அந்த ஓநாயை கடிச்சு வச்சுட்டு வந்திருப்பேன், உன்ன மாதிரி பயந்து ஓடி வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி சிரிச்சுது. அந்த ஓநாய் பார்க்கறக்கே பயங்கரமாக பெரிய பல்லு வச்சிருக்கு, நீ பார்த்துருந்தேன்னா வேகமாக ஓடி வந்திருப்பேன்னு சொல்லி சொல்லிச்சு. அதுக்கு இன்னொரு முயல், நம்ம இப்படியே பயந்து வாழ வேண்டி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அந்த தப்பிச்சு போன முயலை தேடி ஓநாய் கூட்டம் அந்த காட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஓநாய்களை கண்டு முயல்கள் சாப்பிடாம மறைஞ்சே இருந்துச்சுங்க. அதில் ஒரு முயல் சொல்லிச்சு, என்னால் பசியே தாங்க முடியல, வாங்க நம்ம போய் ஏதாவது உணவு இருக்கான்னு பார்க்கலான்னு. அதுக்கு இன்னொரு முயல், இன்னும் ஓநாய் கூட்டம் போகவே இல்லை, அது போனதும் நம்ம உணவு தேட போகலான்னு சொல்லி சொல்லிச்சு. ஓநாய்கள் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் உணவு தேட போகிறேன், நீங்கள் என் கூட வரீங்களான்னு சொல்லி கேட்டுச்சு. சரின்னு சொல்லி எல்லா முயல்களும் உணவு தேட போகும்போது ஒரு ஆற்றுக்கிட்ட இருந்த தவளைகள்லாம் முயல்களை பார்த்து பயந்து ஆற்றுக்குள்ளே குதிச்சுது. தவளைகள்லாம் ஆற்றுல குதிக்கிறத பார்த்த முயல் கூட்டம் நம்மளை கண்டு பயந்து தவளைய ஆற்றுல குதிக்குது. நம்மளும் இப்படித்தான் ஓநாய்களை கண்டு பயப்படுறோம். இனிமேல் ஓநாய்கள் வந்தால் நம்ம பயப்படவே கூடாது, தைரியமாக போராடணும்னு சொல்லி முயல்கள் முடிவு பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இந்த கதையிலிருந்து என்ன புரியுது குட்டீஸ்? நம்ம யாரை கண்டு எதுக்காகவும் பயப்படவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ்.